Hello friends, welcome to my channel Angel Mangai. Surgery பண்ணிக்கிட்டதனால வந்து என்னால என்னோட garden-ஐ maintain பண்ண முடியல. என் பசங்க தான் பாத்துக்கறாங்க. ஓரளவுக்கு செடிகள் படாம பாத்துறாங்க. மேலோட்டமா செடிகள் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பாப்பமாங்க. இது வந்து என்னோட yellow color gerbera செடி. ஒரே நேரத்துல மூணு பூக்கள் பூத்துக்கிறது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஜர்பரா நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் அந்த yellow color செடியில இருந்து தனியா அது மூட்டல இருந்து முளைச்சு வந்த செடிதான் இங்க பாருங்க அதுவும் சூப்பரா வந்திருக்கு இது வந்து என்னோட களஞ்சிய செடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சிருப்பேன் இந்த செடியை வந்து இன்டோர் பிளான்டா தான் வச்சு வளக்கணும் அப்படினு சொல்லுவாங்க என்னால உள்ள மெயின்டெய்ன் பண்ண முடியலன்னு நான் வெளியே கொண்டு வந்து வச்சிருந்தேன் சோ அதில இருந்து ஒரு செடி தனியாவும் பிடிங்கி நட்டேன் வருமா வராதா அப்படினு தெரியாமலேயே சரி அதுவும் தேறி வந்துட்டு பாருங்க இது இரண்டாவது ஸ்டெப் இதுல பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் வந்து ஜெவந்தி செடியில வந்து பூக்கள் எல்லாம் பூத்து வாட ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் பூ வந்து என் தம்பி புள்ள வரும்போது பறிச்சிட்டா பாருங்க எவ்வளவு கியூட்டான சூப்பரான சென்ட்ரோஸ் என்னோட பாருங்க பூ எவ்வளவு அழகா இருக்கு அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கு நேத்தைக்கு இன்னொன்னு வந்து என் தம்பி பொண்ணு பறிச்சிட்டா அப்புறம் பிங்க் கேப்பன்சிஸ் வந்து இனிமே தான் மலர போறாங்க ப்ளூஸில் வந்து பூத்துறாங்க இது என்னோட ஒயிட் பியோனி முதல்ல வந்து குட்டி பட் வந்து அது கருகிருச்சு இப்போ வந்து பெருசா நல்ல பட் வந்திருக்காங்க இது வந்து என்னோட கர்ணா லோட்டஸ் இங்க பாருங்க ரெண்டு பூ வந்து ஏற்கனவே பூத்து முடிஞ்சு அப்படியே உதிர்ந்துடுச்சு இது வந்து மூணாவது பூ நானாவது பூ இங்க பாருங்க இது வந்து இன்னொரு பட் நிக்குது அதான் என் பையன் சொல்றான் இது நானாவது பூன்னு ஆமா ஃபர்ஸ்ட் பூ வந்து ரொம்ப நல்ல பூவா வரல அதுக்கு அப்புறம் பூத்த ரெண்டு பூக்களும் வந்து நல்ல பெருசா மலர்ந்துருச்சு இது வந்து நானாவது பூ இது அஞ்சாவது இது வந்து இன்னொரு ப்ளூ விசில் என் தம்பி பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னைக்கு ஊருக்கு போறமோ அன்னைக்கு எடுத்துட்டு போறோம் இது வந்து இன்னொரு ப்ளூ விசில் என்னோட தம்பி பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் இனி ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போறோம் Actually, இது ஒரு சர்ப்ரைஸ் தான் இது என்ன ஃப்ளார் அப்படினு சொல்லி இந்த வாட்டர் லில்லி இன்னும் ஊர்க்கா ப்ளூம் ஆனப்ப அது எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியாம போயிருச்சு அதுக்கு பிறகு நானும் வெயிட் பண்றேன் அது ப்ளூம் ஆகறத சரியா வந்து என்னால பிக்கப் பண்ண முடியல சரி எப்ப ப்ளூம் ஆகறத நான் பாப்பேன் அப்படினு எனக்கே தெரியல இது வந்து ரொம்ப கியூட்டான என்னுடைய அமெரிக்க அமிலியா லோட்டஸ் பாருங்க பூ அழகான ஒரு பூ இருக்கு அப்புறம் பாருங்க ஒரு பட் பெரிய பட் இருக்கு ரெண்டு குட்டி பட் இருக்கு இது வந்து பீகாக் பிங்க் அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாடிருச்சு அப்படினு சொல்லிட்டு சரி நானே மலர வச்சேன் ஆனா இன்னும் மலர்றதுக்கு நல்ல இது ஆகல முக்கா இது அளவுக்கு தான் மலர்ந்திருக்குது இந்த நாளே நாளே நின்னு நல்ல மலர்ந்துரும் அப்படினு நினைக்கிறேன் பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்க அப்புறம் இந்த லோட்டஸ் இது மிராக்கிளா லட்சுமியா அப்படின்றது மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பூ வந்து அப்படியே சுருங்கிருச்சு இவங்க வந்து நல்லா மலர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மூணு பேர் இன்னும் இருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் இது மிராக்கிளா லட்சுமியா அப்படின்றது வந்து பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க இதுவும் பூ மலர்ந்து அப்படியே இதாயிட்டு வீணாயிட்டு இது பாருங்க சைனீஸ் பால்சம் இது வந்து ஒரு ஹைபிரிட் வெரைட்டி ஒயிட் கலர் பார்க்க எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு இன்னொரு செடியிலையும் பூத்துருக்காங்க இப்போ பாருங்க இதில் நிறைய பூ வந்துருச்சு இது வந்து டாலிஸ் டைரி அதில் அந்த சங்கவி சிஸ்டர்கிட்ட இருந்து நிறைய ரெயின் லில்லி பல்ப்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்த சங்கு பூ பாருங்க செடி நல்லா வளர்ந்து அந்த சீட்ஸ்லேருந்து செடி வந்து செடி நல்லா வளர்ந்து அதுலேருந்து பூவும் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இன்னும் இதிலேருந்து பறிக்க ஆரம்பிக்கலை அப்படியே ப்ளூமிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால என்னுடைய மல்லிகைப்பூ செடியிலையும் அடுக்கு மல்லியிலையும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ என்னுடைய பையன் வந்து செடிகளை எல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு படாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் இது நல்லாவே இந்த மல்லிகைப்பூ செடி வந்து இந்த ட்ரம்மில் எடுத்து வச்சது நல்லா பெருசாக வந்துட்டு கரெக்டாக சீசனுக்கு வந்து நல்லா பூக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்
ஸோ இந்த பிளான்ட் வந்து இதை வந்து இன்னும் எடுத்து வந்து ஹேங்கிங்கில் நடணும். நல்லா படர்ந்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் மொட்டுக்கள் எல்லாம் பறித்து ரிமூவ் பண்ணாமலே வச்சுருக்கிறதுனால மற்ற பூக்கள் வந்து சின்னதாயிருச்சு. நானும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதெல்லாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு. பூக்கள் எல்லாமே குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. உரம் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, ஆனால் என்னால் போட முடியல. இங்கே பாருங்கள், வயல் புண்ணாங்கண்ணி கீரை எவ்வளோ கொழு கொழுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ரோஸும் எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. க்யூட்டான பூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.